நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பானா? அந்த மாதிரி அகதிகளாக வந்தவங்க தான் இந்த யூத கூட்டம். யூதர்களுக்கு தனியா ஒரு நாடே கிடையாது. எங்க வேதத்துல சொல்லப்பட்ட இடம் இது, அதனால கொஞ்சோண்டி இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தவங்க தான். போனா போதும் பாவம்ட்டு முஸ்லிம்கள் இடம் கொடுத்தாங்க இந்த யூதருக்கு. இப்ப முஸ்லிம்களை துரத்திட்டு ஃபுல் இடத்தையும் அவங்களே எடுத்துக்கலாம்னு பாக்குறாங்க. முஸ்லிம்களை தாக்கி ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ் இதை ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்க மாட்டான். மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகதஸ், இது ஒன்றும் சாதாரணமான இடம் கிடையாது. இது புனிதமான பரக்கத்து நிறைஞ்ச பூமி. குரான்ல அல்லாஹ் நடையத்துல இதை சிறப்பா சொல்லியிருக்கான். உலகத்திலே ரெண்டாவதா கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த பைத்துல் முகதஸ். இதுதான் முஸ்லிம்களோட ஃபர்ஸ்ட் கிப்லா. முஸ்லிம்கள் காபாவை பார்த்து தொழுறதுக்கு முன்னாடி பைத்துல் முகதஸை பார்த்து தான் தொழுதாங்க. ஈசா நபி வானத்திலிருந்து இறங்குறது இந்த சாம்பில் தான். சஜ்ஜாவை ஈசா நபி கொல்றதும் இந்த சாமில வச்சுதான். ரசூலுல்லா மெஹராஜ் போனப்போ எல்லா நபிக்கும் தொழுக வச்சது இந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளியில தான். ரசூலுல்லா மெஹராஜ ஸ்டார்ட் பண்ணதும் அங்கதான். அல்லாவோட வானவர்கள் சிறக்க விரிச்சது இங்கதான். மஹசர் ஏற்படுறதும் இந்த சாமில தான். ரசூலுல்லா முதல் முதல்ல வியாபாரம் பண்ண போன ஊரே ஷாம் தான். ரசூலுல்லா துவா செஞ்ச இடங்கள்ல ஒன்று இந்த ஷாம். அதிகமான மலக்குகளை இறங்குற பூமி இந்த ஷாம். மக்கா மதீனா, இதுக்கப்புறம் நம்மளோட புனித ஊர் ஷாம் தான். அதிகமான நபிமார்களை சுமந்த பூமி இந்த ஷாம். 10,000 மேல சஹாபாக்கள் இந்த சாம்ல தான் அடங்கியிருக்காங்க. கியாமத் நாள் வரைக்கும் ஈமானுக்காக போராடுற கூட்டம் இந்த சாம்ல தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோட உம்மத்துல கியாமத் நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் ஈமானுக்காக போராடிக்கிட்டே இருக்கும். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்லா அவங்க எங்க இருக்காங்க? ரசூலுல்லா சொன்னாங்க, அவங்க பைத்துல் முகத்தஸ்ல இருக்காங்க. ரசூலுல்லா இன்னும் சொல்லியிருக்காங்க, ஷாமுக்கு ரசூலுல்லா வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமா ஒரு நாள் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும், முஸ்லிம்களிடமே திரும்ப வரும். இது ரசூலுல்லாவோட வார்த்தை, எப்பவுமே பொய்யாகாது. அந்த யூத கோழைகளுக்கு ஒரு விஷயம், மரணத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாத ஈமான்ல ஊறி போன ஒரு கூட்டத்தோட நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. படுதோல்வி உங்களுக்கு தான். இன்ஷா அல்லாஹ் விரைவில் வெற்றி முஸ்லிம்களுக்கு வரும். யா அல்லாஹ், பைத்துல் முகதஸை நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பைத்துல் முகதஸை நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பைத்துல் முகதஸை நீயே பாதுகாப்பாயாக. அத முஸ்லிம்களிடமே திருப்பி தருவாயாக. அநியாயம் படுறவங்களுக்கு எதிரா எங்களுக்கு வெற்றி கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.